மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு தொடர்பான மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க கோரி ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை தமிழக அமைச்சர்கள் நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை கேட்கலாம் எமது செய்தியாளர் சந்தானத்திடம். வணக்கம் சந்தானம். வணக்கம் உமா. சந்தானம், ஆளுநருடன் அமைச்சர்கள் சந்திப்பு குறித்து உங்களுடைய விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக உமா, தமிழகத்தில் அரசு பள்ளியில் பயின்று நீட் தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு சார்பாக ஏற்கனவே நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசாணையானது பிறப்பிக்கப்பட்டது. அதற்கான மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டு சட்டமன்ற கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இதனை அரசாணையாக வெளியிடுவதற்காக ஆளுநரின் ஒப்புதலுக்காக தமிழக அரசு கடந்த மாதம் ஆளுநரிடம் ஒப்படைத்திருந்தனர். இதுவரை ஆளுநர் அதில் கையெழுத்திடாமல் இருந்த காரணத்தினால் ஏற்கனவே கடந்த மாதம் கொரோனாவின் பாதிப்பின் காரணமாக கொரோனா பாதிப்பில் எடுக்கப்பட்டு நடவடிக்கைகள் குறித்து விளக்குவதற்காக முதலமைச்சர் சந்தித்திருந்த போது அமைச்சர்கள் ஆளுநரை சந்தித்து இந்த 7.5% உள்ஒதுக்கீடு மசோதாவிற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி நீட் தேர்வின் அவர்களுடைய நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான ரிசல்ட் ஆனது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விரைவில் இந்த மசோதாவானது ஒப்புதல் பெறப்பட்டது மட்டுமே இந்த ஆண்டு 7.5% உள்ஒதுக்கீடு அமல் செய்ய முடியும். எனவே இதற்கான ஒப்புதலை விரைவில் வழங்க வேண்டும் என்பதில் வலியுறுத்த கோரி தற்போது அமைச்சர்கள் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து வருகின்றனர். இந்த ஆளுநர் சந்திப்பில் அமைச்சர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் K.P. அன்பழகன், அதே போன்று பார்த்தோமென்றால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் C.V. சண்முகம் ஆகிய 5 அமைச்சர்கள் தற்போது ஆளுநரை சந்தித்து வருகின்றனர். நீட் தேர்வின் ரிசல்ட் ஆனது கடந்த 13ஆம் தேதி வெளிவந்த நிலையில் உடனடியாக இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும், அதனால் மட்டுமே இந்த ஆண்டே இந்த திட்டத்தை அமல்படுத்த முடியும் என்பதை வலியுறுத்தி தற்போது ஆளுநரை சந்தித்து வருகின்றனர். அதே போன்று பார்த்தோமென்றால் ஆளுநர் இது குறித்து விரைவாக முடிவு செய்து விரைவில் ஒப்புதல் அளிப்பார் என்று அமைச்சரிடம் ஆளுநர் கூறியதாகவும் தற்போது தகவல் வெளியாகி உள்ளது. உமா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சந்தானம்.